பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையிலான தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மீனவ கிராமத்தின் வெள்ளையாற்றை தூர்வாரி படகுகள் செல்ல நடவடிக்கை கோரி மீனவர்கள் மனு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் தலைமையிலான தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை, அருள், கருணாநிதி, சக்கரபாணி, பழனியாண்டி, மோகன், ராமலிங்கம், ஜெயக்குமார் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணி சிறுதூர் மீனவ கிராமத்தின் இடையே வெள்ளையாற்றில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். அப்போது வெள்ளையாற்றினை தூர்வாரி தரை தட்டாமல் படகுகள் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கிராம மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் வெள்ளையாற்றில் படகு குழாம் அமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் மீனவ வளர்ச்சி மற்றும் கழக தலைவர் கௌதமன் கோரிக்கை குழுவினருக்கு விடுத்தார். தொடர்ந்து வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமம், நாகை ஆதி திராவிட நல விடுதி, நாகை அரசு மருத்துவமனை, நாகை புயல் பாதுகாப்பு மையம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர்.